ஃப்ரெண்ட்ஸ், லூக்கா 1:26-27, 27-28 ஆகிய வசனங்கள். ஆறாம் மாதத்திலே காப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையல்ல. இப்படியெல்லாம் நடக்குமா என்று நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை நம்புகிறதே ஆழமான நம்பிக்கை. இதையே விசுவாசம் என்று குறிப்பிடுகிறோம். கன்னிகையிடம் தேவதூதன் வந்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னபோது மரியாள் கலக்கமுற்றார். ஏனென்றால் மரியாளுக்கும் யோசிப்புக்கும் நிச்சயம்தான் நடந்திருக்கிறதே தவிர இன்னும் திருமண பந்தத்தில் இணையவில்லை. எனவே மரியாள் தேவதூதனிடம், இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று தன் ஐயப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தேவதூதன் மரியாளிடம், பரிசுத்த ஆவி உள்ளே வரும், உன்னதமானவருடைய பலம் உன்னை நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தமானது, அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று மரியாளுக்கு விளக்கம் அளிக்கிறான். மரியாள் பல கனவுகளோடு வாழ்ந்திருப்பாள். தனக்கும் யோசிப்புக்கும் நிச்சயமாகிவிட்டது, இனி திருமணம் என்று மிக பெரிய சந்தோஷத்தை எதிர்பார்த்திருப்பாள். மரியாளின் வாழ்வில் ஒரு தடை ஏற்படுகிறது. இன்றும் கூட நீங்கள் உங்கள் வாழ்வின் சந்தோஷத்திற்காக போட்ட திட்டங்கள் ஒன்றும் தவறானவை அல்ல. ஆனால் அத்திட்டங்களில் தடை வரும்போது நீங்கள் சோர்ந்து போகிறீர்களோ? தடைகள் உங்களை உடைக்க அல்ல, உங்கள் வாழ்வின் மேன்மையை சுதந்திரத்துக் கொள்ளவே கர்த்தர் தடைகளை அனுமதிக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். நம்பவே முடியாத காரியம் மரியாளுக்கு சொல்லப்பட்ட போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று தன்னை ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்படைக்கிறாள். இன்று வரை இயேசுவின் தாய் என்னும் உயர்ந்த அந்தஸ்தை மரியாள் பெற்றாள். நாமும் நம்முடைய வாழ்வில், இது என் வாழ்வில் நடைபெறவே வாய்ப்பில்லை, இந்த அற்புதம் எப்படி என் வாழ்வில் நடைபெறும் என்று கூட நீங்கள் சொல்லி போயிருக்கலாம். நம்ப முடியாதவர்களே நம்புங்கள், அதிசயத்தை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. இயேசுவின் பிறப்பே ஒரு அதிசயம். அவர் அதிசயமானவர், அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார், பயப்படாதீர்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். May the spirit of Christmas infuse your life and that of your family members with all positivity and joy. Merry Christmas and Happy New Year.